புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தும் சூழல் இல்லை என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களிடையே விளக்கும் வகையில் புதிய ஆம்புலன்ஸ் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மூத்த ஆட்சிப்பணி அலுவலர்கள் தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை உயர் அலுவலர்கள், பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் நிலை மற்றும் அதற்கு மேல் மருத்துவ அலுவலர்கள் இந்த குழுவில் பணியாற்றுவார்கள். நோய் தடுப்பு பணிகளை முடுக்கிவிடவும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்தவும் உரிய ஏற்பாடுகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாரதி அண்ணாநகர் மலைப்பகுதியில் உள்ள தனியார் விவசாய நிலத்தில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் வனப்பகுதிக்கு செல்லாமல் காட்டு யானை அதே பகுதியில் வலம் வருகிறது. எனவே இந்த காட்டு யானையை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புனித மகிமை மாதா ஆலயத்தின் 506வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. ஆலயத்தில் இருந்து கொடி அணிவகுப்பு பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து முடிவில் ஆலய வளாகத்தை அடைந்தது. உள்ளூர் மக்கள், ஏராளமானோர் குடும்பத்தினருடன் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர். வருகிற 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் புனித மகிமை மாதா ஆலயத்தின் முக்கிய திருவிழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரின் ஷோபியான் நகரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இங்குள்ள மறைவிடத்தில் சில தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படை வீரர்கள் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நீடித்து வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.